மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த அப்டேட்டுமே நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு நேற்று வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் பேராமெடிக்கலோட கவுன்சிலிங் துவங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் என்னைக்கு தொடங்குது அப்படிங்கிற டேட்டையும் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் நாளைக்கு, அதாவது அஸ் யூஸ்வல் நம்ம பிளான் பண்ண மாதிரி, ஆல்ரெடி நமக்கு ஒரு பிளான் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஜூலை 6ஆம் தேதி இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் தொடங்கணும்னு. ஸோ அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி நாளைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொடங்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டையும், ஸோ இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் நாளைக்கு தொடங்குறதுனால பாராமெடிக்கல் மாணவர்கள் வந்து கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் குறித்த எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே நீங்கள் நாளைக்கு மறுநாள்லேருந்து www.tnhealth.tn.govin மற்றும் www.tnmedicalselection.org ஆகிய இணையதளங்களில் கலந்தாய்வு குறித்து அறியலாம் அப்படிங்கிற. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ஜூலை 6ஆம் தேதி மருத்துவ கலந்தாய்வு வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கான அப்டேட் இந்த வெப்சைட்ல ஃபாஸ்டா வந்துடும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஸோ எல்லாருமே தொடர்ந்து வெப்சைட் வாட்ச் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனல் என்ன செய்யுங்க அப்படின்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.